நான் சூப்பர் ஸ்டார் நம்ம ஊருக்குள் வந்தாரு. சிங்கம் சிங்கம் தான் மூக்கு மேல விரல் வைக்கும் வண்ணம் பல வேஷம் போட்டாரு அவர். இந்த படத்தின் கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களையும் என்னுடைய மிக முக்கியமான நான் விரும்பி ரசித்து சினிமாவில் வளர காரணமாக இருந்த அருமை இயக்குனர் பாலச்சந்தர் சார் அவர்களே மற்றும் என் யூனிட்டை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கு வந்திருக்கும் கலை குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த படம் வந்து ஒரு அற்புதமான படம். இது ஒரு வித்தியாசமான படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க நண்பர்களை பற்றி சொல்கிற கதை. அதனால் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இதை நடத்தலாம், யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம், இந்த ஃபங்க்ஷன் யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டா நல்லா இருக்கும் இப்படின்னு பல நாட்கள் இதை டிஸ்கஸ் பண்ணி இதை ரொம்ப பெருசாக பண்ணுறதா இல்லை ரொம்ப எளிமையாக பண்ணுறதா இதை புதுமையாக பண்ணுறதா, இந்த மூணு விஷயத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு அருமையான விஷயம் என்னென்னா ஒரு புதுமை இந்த கதையை போல். அது என்னென்னா இந்த படத்துடைய சீஃப் கெஸ்ட் யாருன்னா ரஜினி சார் உடைய நண்பர், என்னுடைய நண்பர், ஜெகபதி பாபி அவருடைய நண்பர், இப்படி எல்லாருடைய நண்பர்களும் தான் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனில் சீடியை வந்து அந்தந்த ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறோம். அதே போல் நண்பர்கள்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னா சில விஷயங்களை நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம், பல விஷயங்களை மனைவி பிள்ளைங்க கிட்ட சொல்லலாம், ஆனால் எல்லா விஷயத்தையும் நல்ல நண்பன்கிட்ட சொல்லலாம். அதே போல் இந்த படத்தில் வந்து நண்பர்களுக்கு சொல்லப்படும் ஒரு அற்புதமான மெசேஜ். இது எதுக்காக இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரை போட்டு இந்த படம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணதுன்னா, நிச்சயமாக ஸ்ரீனிவாசன் இந்த கதை எழுதும்போது அவரை மனசில் வச்சுட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய கேரக்டரைசேஷன், அவருடைய லைஃப், ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அவரை பற்றி எல்லாம் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கேரக்டர் என்ன, அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதே போல் அந்த ஒரு கதையில் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அவர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படம் பார்த்த உடனே முடிவு பண்ணது, டிசைட் பண்ணோம். அவருக்கும் அதே மாதிரி சொல்லும்போது, சார் எந்த இன்டென்ஷனும் கிடையாது, இந்த படம் நான் பார்த்தேன், ரொம்ப நல்ல கதை, நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், பட் நீங்கள் நடிக்கிறீங்கன்றதான் நான் ஃபஸ்ட்டு அவருக்கு சொல்லவே இல்லை. ஆனால் படம் பார்த்தார், அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நான் எப்படி எக்ஸைட் ஆகி வெளியே வந்து அந்த படம் பார்த்துட்டு ஒரு ஃபுல் இதோடு வந்தனோ அதே மாதிரி அவர் வந்தார். ரொம்ப வித்தியாசமான படம் இது. அவர் ஆக்சுவலாக மூணாவது ரீலுக்கு அப்புறம் தான் அவர் வராரு. ஆனால் அந்த மூணாவது ரீல் வரைக்கும் படம் காமெடியாக போகும். அவர் வந்த பிறகு அது எப்படி போகுன்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் கடவுளோட கிஃப்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். வி காட் அ வண்டர்ஃபுல் பர்சன். கடவுளால், உண்மையிலேயே கடவுளால் வந்து ஒரு வரம் கொடுத்து அவர் வந்து இங்கே இருக்காருன்னா அதுக்கு அதான் காரணம், வேற ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல. இட்ஸ் நாட் அன் எக்ஸாஜரேஷன், இட் இஸ் ட்ரூ. இந்த ஃபங்க்ஷனில் இந்த சிடி ரிலீஸ் பண்ணி ஜிவி பிரகாஷ்னு கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதான் என்னுடைய முதல் படம் வந்து கவிதாலியா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதே கவிதாலியா வந்து எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய பிரேக் தரது வந்து மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதுவும் சூப்பர் ஸ்டாரோட படத்தில் நினைக்கிறதும் பி வாசு சார் டைரக்ஷன் இருக்கிறபடி. பிரகாஷ்க்கு அவங்களுடைய அம்மா அப்பாவோட ப்ரேயர்ஸ் நல்லா உதவி இருக்கு. அதே மாதிரி அவன் இதே மோடில் போயிட்டு நிறைய நிறைய சாதிக்கணும்ன்ட்டு எல்லாம் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு பாடல் காட்சியெல்லாம் நீ திரையுலகமே 75வது ஆண்டு திரையுலகத்துடைய விழாவை ஒட்டின அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல்கள், எல்லா பாட்டும் அவ்வளோ பாட்டும் அருமையான பாட்டாக, பாட்டு பயிட்டு இந்த கதை ஒரு வித்தியாசமான படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த படத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. ரெஸ்பெக்டட் கேபி சார், பிலவட் சூப்பர் ஸ்டார், elders and friends, very hearty good evening. I'll just say, already Vasu sir mentioned about friendship, natpu. This film will be a showcase on true friendship. Romba aapta nanbargal set avadhu rombavum kadinam, adarku sama vayadukkarargalaga irukka vendum.
ஏதாவது கிளப்புகளில் மெம்பராக இருந்து டென்னிஸ் ஆடுபவர்களாகவோ வாக்கிங் போகின்ற நண்பர்களாகவோ சீட்டாடி பொழுதை கழிக்கும் நண்பர்களாகவோ அல்லது அவ்வப்பொழுது பார்ட்டிகளில் கலந்து கொள்பவர்களாகவோ இருக்க வேண்டும். இவை எந்த வகையிலும் எனக்கு பழக்கமும் இல்லை, ஈடுபாடும் இல்லை. ஆக பிராக்டிகலி எனக்கு நண்பர்களே இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் வச்சுருந்தா எனக்கு நண்பர்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் என்னை கூப்பிட்டு உங்களுடைய ஒரு சிறந்த நண்பருக்கு நீங்கள் இன்னைக்கு சீடியே கொடுக்கணும் அப்படின்னு என்ன எனக்கு ஆணையிட்டாங்க. அதனால் அதிலும் திரைத்துறையில் எனது சமகாலத்தவர்கள் அல்லது சம வயதுக்காரர்கள் இப்பொழுது ரொம்ப ரொம்ப குறைவு. தற்போதுள்ள திரைத்துறையில் நான் சீனியராக இருப்பதால் மற்ற இளைஞர்களோ புது புதிதாய் வரும் இளைய டெக்னீஷியன்களோ நடிகர்களோ என்னை பெருசு என்று நினைத்து ஒதுங்கி விடுகிறார்கள். நானும் ஒதுக்கப்பட்டு விடுகிறேன். அவர்களை சொல்லியும் குற்றமில்லை. பெரிய ஜெனரேஷன் கேப், 2-3 தலைமுறை கேப் இருந்து வருகிறது எனக்கும் மற்றவர்களுக்கும். இத்தனை தடைகளையும் தாண்டி நான் தோள் மீது கை போட்டு பேசக்கூடியவரும் பரஸ்பரம் மனம் விட்டு மனம் பேசிக்கொள்ளக்கூடியவர் ஒரு தங்கமான நண்பர் இருக்கிறார், இங்கே வந்திருக்கிறார். அவர்தான் திரு பாரதி ராஜா அவர்கள். என் மீது அத்தனை பாசம் கொண்டவர். எனக்கு அடுத்த ஜெனரேஷனை சேர்ந்தவராக இருந்தும் என்னுடன் தோழமை உணர்வோடு பழகுவார், பேசுவார், கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். அந்த இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ டாக்டர் பாரதி ராஜா அவர்களை இங்கே வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். என் இனிய தமிழ் மக்களே, என்ன பேசுன்னு தெரியல, மேடையிலே மறந்திருக்கும் பிரம்மாக்களே, வந்திருக்கும் அன்பர்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, சூப்பர் ஸ்டார், என்ன இதுக்கு மேல் பேர் என்ன சொல்வது? சில நிகழ்வுகள், சில சந்தர்ப்பங்கள் மனிதனை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவோம். நான் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்திருக்கேன், பத்மஸ்ரீ கூட வாங்கியிருக்கேன். நான் கனவிலும் நினைக்காத ஒரு காலத்தில் தூர நின்று இந்த நிலாவை கையிலே பிடிக்க முடியுமா, இந்த நிலாவின் தரிசனம் கிடைக்குமா என்று நினைத்த என் மாண்புக்குரிய மரியாதைக்குரிய திரையுலகத்தின் பீஷ்மர் பிதாமகன் என் பாலச்சந்திரன் நண்பன் என்று சொல்லுகின்ற இந்த ஒரு கணம் என் வாழ்க்கையின் பத்மஸ்ரீ வாங்கியதை காட்டிலும் அதிகபூர்வமான சந்தேகம். நீர்க்குமிழி என்கின்ற படத்தை முதல் முறையாக பிளாக் அண்ட் ஒயிட்ல பாக்குறேன். பெரியவளத்தில் எங்கள் ஊருக்கு பக்கம் சைக்கிள் எடுத்து போய் ஒரு 12 கிலோமீட்டர் போய், இது என்ன நீர்க்குமிழி கொஞ்சம் தெரியும், மேஜர் சுந்தரா அதை பற்றி கொஞ்சம் நாடகம். படம் பார்த்து விட்டு வெளியே வந்து திரையுலகம் என்றால் திரை என்றால் சினிமா என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலத்தில் பிரம்மை பிடித்து அந்த சைக்கிளை அழுத்துவதற்கு கூட சக்தியின்றி புதுப்பட்டி என்ற ஊரிலே உட்கார்ந்து யோசித்துக்கிட்டே இருக்கேன், ஹூ இஸ் திஸ் மேன் பாலச்சந்திரன். ஏன்னா சிறிதர் மேல் மிகப்பெரிய மயக்கம் உள்ளவன் அந்த காலத்தில். இது யார் இந்த பாலச்சந்திரன், யார் இந்த பாலச்சந்திரன்? அப்படி ஒரு கனவு பிரதேசமாக எனக்கு தெரிந்த அந்த மனிதன் முதல் முறையாக 16 மணிலே படம் பார்க்கிறார். கமல்ஹாசன் கூட்டிகிட்டு வந்து படம் முழுக்க போய்கிட்டு இருக்கு, முன்னாடி உட்காந்துருக்கா, நான் பின்னாடி இருக்கேன். படம் போய்கிட்டே இருக்கு, என்னதான் ஒரு மைண்டாக இல்லை, நமக்கு படமே நிற்க மாட்டேங்குது. சப்பாணி தெரியல, மயில் தெரியல, பரட்டை தெரியல, ஒன்லி பாலச்சந்திரன் மட்டும்தான் தெரியுது. இது என்னதான் சொல்லுவார் இருந்தால் அப்படின்னு படம் முடிஞ்சுன்னு அப்படி எழுந்திரிச்சா அதே மறுபடியும் பல்ல கச்சா நீ தான் அந்த பையனா அப்படின்னா, இட் இஸ் தண்டரிங் இன் மை ஹார்ட். இங்கிலீஷ் வேறு சரியாக புரியலை, தண்டரிங்னா என்னடா, இட்ஸ் தண்டரிங் இன் மை ஹார்ட் அப்படின்னு போயிட்டார். காலையில் எழுதினார் ஒரு கடிதம், யூ ஆர் கோயிங் டு ஹிட் த ஹெட்லைன்ஸ் ஆஃப் திஸ் தமிழ்நாடு.
எனக்கு அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், என்னையா ஐயோ உன்னை மிக பிரம்மாண்டமாக பாராட்டியிருக்க ஒரே வரியில், உலகத்தில் நான் எது கிடைத்ததில்லையோ இந்த சமூக அங்கீகாரம், ஒரு பாலச்சந்திரன் நண்பன், உங்கள் தலைமுறையிலே மூன்று தலைமுறை தாண்டி வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், ஒரு பாமரன் பாரதி ராஜாவை நண்பன் என்று சொன்னீர்களே, என் வாழ்நாள் இருக்கும் வரை, என் மூச்சு இருக்கும் வரை அதற்கு நான் தகுதியுள்ளவனாக என்னை அழைத்துக் கொள்வேன் என்று நான் கூறியுள்ளேன். இந்த மேடையிலே ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார் அல்ல, நான் சூப்பர் ஸ்டார் என்று சொல்வதை விட ஒரு மனிதன் பிறந்தேன். அவர் நடிகர் சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் கிடையாது, மனிதன். அப்பளுக்கு இல்லாத இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒரு மனிதனை சொல்ல வேண்டும் என்றால் ரஜினி. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் டிவி பிராசியும் பார்த்தேன், குழந்தை பாருங்க என்ன லட்சணம் பாருங்க, அவன் மோதல் ஒரு தேஜஸ், எந்த இதுவும் இல்லை, அது ஒரு குழந்தை இல்லைன்னா இந்த ஒரு தகுதிக்கு இந்த மேடையில் அவனை கடவுள் உட்கார வச்சிருப்பான். ஸோ யூ ஆர் கிரேட், நல்ல இதயம் இல்லாமல் இங்கே உட்கார முடியாது. வாசு என் சமகாலத்தம் என்றால் எனக்கு பின்னால் வந்தால்தான், இன்றைக்கும் எத்தனை இயக்குநர்கள் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஸ்டார் அழைத்துக் கொண்டு மிகப்பெரிய வெற்றியை படைக்கின்ற ஒரு படைப்பாளி, கதை சொல்கிற ஒரு தனித்திறமை. ஆக நல்ல மனிதர்கள், நல்ல இதயங்கள் சூழ்ந்த ஒரு சபையில் எனக்கு இந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறீர்கள், வாழ்க. நான் இதற்கு நன்றியுள்ளவனாகவும் விசுவாசம் உள்ளவனாக இருப்பேன். என் கண்களிலே கண்ணீர் கசிகிறது, எனக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் இருந்து என் ஆசீர்வாத மாதிரி நீ என்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டாய், நன்றி, வணக்கம். Director Mr. P. Vasu to come to the center of the stage and present the music CD of Kusilan to his best friend Mr. Leo Christopher. I request our music director Mr. G.V. Prakash to hand over the music CD to his best friend. I request Mr. Jagapati Babu to hand over the music CD to his best friend, actor, action king Arjun. Talking about best friends, it's the right time to now find out the best buddy of the superstar who gives a lot of importance to friendship just like spirituality. This friend has his association with the superstar for over 36 years now. He knows him much before our superstar entered the film industry. Superstar has even lived with him for some time. He's the right hand, left hand, style hand, and all in all for our superstar. I request Mr. Murali to kindly come on stage, and I invite the superstar, Mr. Rajinikanth, to present the copy of the music CD to his best friend, Mr. Murali. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப அப்படியே பிரமிப்பாக இருக்குது. லைஃப் ஸ்டைல் என்ன சொல்கிறது, லைஃப்பில் இப்படி ஒரு ஸ்டேஜ் நான் திருப்பி பார்ப்பேனான்னு எனக்கே தெரில. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட். வாசு சார் என்னை சூஸ் பண்ணதுக்கு ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஹிம். அண்ட் வேறு யார் அந்த வேறு எந்த டைரக்டர் இந்த பொசிஷனில் இருந்தாலும் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க இவ்வளோ சின்ன பையனை கொடுக்கணுமான்னு. என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்யூ சார். அண்ட் இந்த ப்ராஜெக்டுடைய சாங் கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பாலச்சந்தர் சாருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கம்போசிங் ஆரம்பித்தேன். ஸோ அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் என்னோட குரு வந்திருக்காரு இன்னைக்கு, ஐ ஹவ் ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஹீஸ் மை அங்கிள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் ஆனரிங் தி இவெண்ட். அண்ட் இந்த படத்துடைய எல்லா சாங்ஸுமே நான் வந்து நானே சின்ன வயசுலேருந்து சூப்பர் ஸ்டாருடைய பெரிய ஃபேன். அவர் மாதிரியே ட்ரெஸ் போட்டு சுற்றுவேன், அவர் மாதிரியே வந்து ஸ்டைல்லாம் பண்ணுவேன். ஸோ இன்னி வரைக்கும் அவருடைய எந்த படமும் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் பண்ணதே இல்லை. ஸோ இதில் ஒரு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணும்போதும் எனக்குள்ளே இருக்கிற சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனை ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் நான் அந்த சாங்கை ஓகே பண்ணி சார்கிட்ட கொடுப்பேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் த சாங். அண்ட் நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்னால தான் எனக்கு என்னுடைய எட்டாவது படம் வரைக்கும் வந்திருக்கேன். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வில் கண்டினியூ சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச்.